அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ரஜினி அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், என்னன்னா அவருன்னு இல்லை பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம், நல்லவனா இருக்கணும், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு. அவங்க சொல்லும்போது நமக்கு அது வந்து புரியலை, எத்தனை பேர் நம்ம கூட உள்ளவங்க நல்லா இருக்கணும் நினச்சி செய்ய போய் அவமானப்பட்டிருக்கீங்க, அசிங்கப்பட்டிருக்கீங்க. இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நானும் ஒருத்தன் தான். பொதுவாக நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கிட்ட பழகுனாலும் சரி அளவோடி பழகு, லிமிட்டை தாண்டாதான்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் புரியாது, நம்ம எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழகுவோம், லாஸ்ட்டு அவங்களுடைய குணம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விளங்குகிறோம். அவங்க ஒரு துரோகங்கள் பண்ணுவாங்க, ஏமாந்ததுக்கப்புறம் நம்ம புரியும் ஓகே. அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்துட்டு. இருந்தாலும் நம்ம ஒரே ஒருத்தங்களில் மட்டும் நல்லா க்ளோஸாக இருப்போம், அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியும். 24 மணிக்கூரில் எல்லாமே நம்மள்ட்ட சொல்லுவாங்க, A to Z நமக்கு எல்லாமே தெரியும். அவங்கவுங்க லவராக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க சொந்தக்கார பொண்ணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஒருத்தங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக உரிமையாக பேசணும். அவங்களும் ஒரு கட்டத்தில் நீ யார், நம்ம அவங்களுக்கு நல்லது செய்ய போயிருப்போம், தவறான பதில போகக்கூடியவங்கள தட்டி திருத்த பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் நீ யார், உன்னோட லெவலில் நீ இரு, எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரி நீ யாருன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எல்லாரையுமே என்ன சொல்ல வரல, ஒரு 100க்கு 75% இப்படி தான் நடக்கு, 25% தான் ஏமாறாமல் துரோகம் பண்ணாமல் ஆட்கள் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஆளே இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், இது வரைக்குமே எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது. ஆள் கிடையாது மீன்ஸ் குடும்ப யாராவது ஒரு ஆள் முன்னேறணும் சொல்லிட்டு ஒரு விட்டு கொடுத்து போய் தான் ஒரு 3 வருஷமாக தனியாக இருக்கேன், தனியாக இருக்கேன். இப்போ நான் நினச்சா கூட என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் என் மேலே தப்பு இல்லை, நான் வந்து தப்பாக நினைக்கலை, நான் இதுக்கு இதாகணும். அதனால் இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லது செய்ய போய் நம்ம கூட உள்ள லவரோ ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ யாராக இருக்கட்டும், நம்ம நல்லது செய்ய போய் இந்த மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நல்ல நம்பிக்கை உள்ளவங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களாம் நம்ம நினச்சிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம பேசியிருப்போம் பழகியிருப்போம், கடைசியில் நீலாம் ஒரு ஆளான்னு முதுகில் குத்தும் போது அதனோட வழி நமக்கு புரியும். கடைசியில் தான் புரியுது, ஒரு படத்தில் ஒரே சொல்லுவாங்களே அன்பு ஒன்று தான் அனாதை சார், அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் பார்த்து பக்குவமாக எல்லார்ட்டையுமே பழகுங்க, உண்மையாக பழகுங்க, போகக்கூடியவங்க போகட்டும், ஒரு நாள் உங்களுடைய அருமை அவங்களுக்கு புரியும், அப்போது அவங்க வருவாங்க, அப்போ நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம், என்னை பொறுத்த வரைக்கும் போனது போனதாக இருக்கட்டும். நன்றி மக்கள்ஸ்.